வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு 8 மணி ஆய்வறிக்கை ரேடார் பதிவுடன் இணைந்தது. 2021 ஆகஸ்ட் 17 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு பதிவு செய்யப்படக்கூடிய மாலையிலிருந்து இரவு 8 மணி வரை பதிவான ரேடார் பதிவு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. மதியம் நாம் அறிவித்த வரைபட அறிக்கையின்படி துல்லியமாக எந்த இடத்துல மழை பெய்யும்னு வரைபடத்தில் வரைந்து காட்டினோமோ அதே போல் துல்லியமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்திற்கு இன்று கனமழை எதிர்த்திருந்தோம் அறிவித்திருந்தோம். ஒட்டுமொத்த டெல்டா என்று அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கனமழை என்றும் பெரும்பாலான பகுதிகளில் மழை என்றும் வண்ணம் தீட்டப்பட்டபடி நல்ல மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மாலையிலிருந்து மழைப்பொழிவை பார்ப்போம். டெல்டா மாவட்டத்தில் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மழைப்பொழிவை பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கிய மழை, திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தாராபுரத்தில் கூட தூறல் மழை, திண்டுக்கல் வேடசந்தூர் மழை, திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, கரூர் மாவட்டம் தெற்கு பகுதியாக அரவக்குறிச்சி, மூலனூர் கூட மழை, தூறல் மழை, சாரல் மழை, திண்டுக்கல், வலசை, நத்தம், அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி, தூரங்குறிச்சி, மணப்பாறை, இதெல்லாம் மதியம் அறிவித்த பகுதி. திருச்சி தெற்கு பகுதி, மாநகருக்கு தெற்கே இதெல்லாம் அறிவித்திருந்தோம் மதியம். கீரனூர், புதுக்கோட்டை, அடுத்து பாருங்கள் கீழே, காரைக்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், அத்தாணி, மற்றும் கீரமங்கலம், மல்லிப்பட்டினம், சேதுபாவச்சத்திரம், பட்டுக்கோட்டை, எல்லாமே கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, ஆலங்குடி, வடகாடு, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர், வடக்கு பார்த்திங்கன்னா பூதலூர் கூட, பூதலூர், அரியலூர் மாவட்டம் எல்லை வரைக்குமே வருங்க. அரியலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி கூட மழை, கள்ளக்குறிச்சி, சின்னச்சேலம் பாருங்கள், கள்ளக்குறிச்சி, சின்னச்சேலம், அது வரைக்குமே நம்ம எல்லாம் அறிவித்திருந்தோம். இன்றைக்கு வரைபடத்தை ஒரு முறை எடுத்து திருப்பி பார்த்தால், மதிய வரைக்கையை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். பாருங்கள், சின்னச்சேலம், தலைவாசல், குறைவான மழை இருந்தால் கூட இந்த இடத்துல பாருங்கள், நல்ல கனமழை இந்த இடத்துல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கனமழை இருக்கிறது, பெய்திருக்கிறது. பாருங்கள் கனமழை, கள்ளக்குறிச்சிக்கும் சின்னச்சேலத்துக்கும் தலைவாசலுக்கும் இடைப்பட்ட பகுதி. அடுத்தது பாருங்கள் இங்கே வருவோம், அடுத்து மறுபடி டெல்டா இருக்கு. பெண்ணாடம், தொழுதூர், திட்டக்குடி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டம் தலைநகர் பகுதி பெரம்பலூர். கிழக்கே பார்ப்போம், அரியலூர் மாவட்டத்தில் பழூர், பாடலூர், திருச்சி மாவட்டம் வரும் பாடலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபுரம் வடக்கு பகுதி, அதாவது துறையூருக்கு வடக்கே, உப்புளியபுரத்துக்கு வடக்கே பாருங்கள், தம்மம்பட்டி கூட தூறல் மழை, சாரல் மழை, தூறல், தம்மம்பட்டி, அப்படியே மழை. அரியலூர் மாவட்டம் செந்துறை, ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் வருங்க, ஆண்டிமடம் கனமழை, ஆண்டிமடம், ஸ்ரீமுஷ்ணமும் கனமழை, ஸ்ரீமுஷ்ணத்துக்கு கிழக்கே சேத்தியார் தோப்பு கூட மழை, நல்ல மழை, சேத்தியார் தோப்பு, விருதாச்சலம், விருதாச்சலத்துக்கும் நல்ல மழை, விருதாச்சலம், பெண்ணாடம், பெண்ணாடத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், பெண்ணாடத்துக்கு தெற்கே, தெற்கே, கொடுக்கூர், அப்படியே டெல்டா மாவட்டத்துக்கு மீன் வரும், கும்பகோணம், பாபநாசம், எங்குமே
நல்ல மழை, குடவாசல், நேடாமங்கலம், மன்னார்குடி தொடர் தூறல். மன்னார்குடியில் மாலையிலிருந்தே தொடர் தூறல் மழை, மிதமான மழை, லேசான மழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மாலை அறிவித்தது தான். டெல்டா மாவட்டம்ல முத்துப்பேட்டை, முத்துப்பேட்டையெல்லாம் கனமழை. முத்துப்பேட்டை, பெருக வாழ்ந்தான், மதுக்கூர், பட்டுக்கோட்டை. அடுத்தது பாருங்கள், தகட்டூர். தகட்டூர் நல்ல மழை. தகட்டூர், வேதாரண்யம், கோடியக்கரைக்கெல்லாம் மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. வேதாரண்யத்துக்கும் மழை தொடங்கி இருக்கிறது, தொடங்கிவிட்டது மழை. வேதாரண்யம், கோடியக்கரை. அடுத்தது பாருங்கள், துருத்துறைப்பூண்டி, கச்சனம், கூத்தாநல்லூர், திருவாரூர், வடபாதிமங்கலம், நாகப்பட்டினம், காரைக்கால். காரைக்கால்லாம் நல்ல மழை. காரைக்கால், திருமலை ராயன் பட்டினம், காரைக்கால் அருகே இருக்கக்கூடியது. கொல்லுமாங்குடி, நன்னிலம், திருவாரூர், நன்னிலம் வடக்கே பாருங்கள், அதுக்கு மேலே மேலும் மேலும். மயிலாடுதுறை, மயிலாடுதுறை எல்லாமே, ஆனைக்காரன், கொள்ளிடம் வரைக்கும், தரங்கம்பாடி, தரங்கம்பாடி, காவேரி பட்டினம், தரங்கம்பாடி, சீர்காழிக்கும் மழை லேசா, அது மேலும் பாருங்கள் மழை எங்கன்னு. இங்கே இருக்குன்னோம், நெய்வேலி, விருதாச்சலம், நெய்வேலி. நெய்வேலிக்கு இன்னும் கிடைக்கல, போக போது முன்னேறிட்டு இருக்கு நெய்வேலி. இன்னும் மழை கிடைக்காத இடம்லாம் இன்றைக்கு பெய்துடும். தெற்கே பாருங்கள், மதுரை பாருங்கள், மதுரை, திண்டுக்கல், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி. மதுரையை பார்ப்போம், இது 1 ஹவரா ஈவினிங்லேருந்து பார்த்தா தெரியும். மதுரையெல்லாம் ஈவினிங்காக மழை பெஞ்சிருச்சு, பார்ப்போம் ஈவினிங் வருது. மாலையிலிருந்து மதுரை மாவட்டம் திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியெலாம் மாலை, இதெல்லாம் மாலை மழை. இப்போ வரும் பாருங்கள், மதுரைக்கெல்லாம் மாலை மழை. மாலை மதுரை, சுலம்பட்டி, சுலம்பட்டியெலாம் மாலையை மழை பெய்து விட்டது. ஆக மேலும் தேனி மாவட்டம் மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்டம்லாம் மாலையில் கனமழை பெய்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பாருங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்லாம் கனமழை மாலையில். கோபிச்செட்டிப்பாளையம் பாருங்கள், பெருந்துறை, அத்தானி, கோபிச்செட்டிப்பாளையம், அத்தானி, பவானி, ஈரோடு, ஈரோடு ஒரு மடை. நம்பியூர், நம்பியூருக்கு வடக்கே சத்தியமங்கலம், பவானிசாகர் ஒட்டியும் மழை தான். ஆகவே நல்ல மழை பெய்திருக்கிறது. பவானிசாகர் ஒட்டி மேட்டுப்பாளையம் பாருங்கள், கோத்தகிரி, உதகமண்டலம், நடுவட்டம், கூடலூர். ஓகே, அடுத்து பாருங்கள், அட்டப்பாடி பகுதி, இதெல்லாம் கேரளா, அதாவது தமிழக எல்லை வர பகுதி, தேனி மாவட்ட பகுதி. அடுத்தது கொடைக்கானல் மலைப்பகுதி, கொடைக்கானல், பூம்பாறை, கொடைக்கானல், பூம்பாறை எல்லாம் மழை. இது பாருங்கள், பண்ணைக்காடு எல்லாம் கனமழை, நல்ல மழை பெய்திருக்கிறது கொடைக்கானல்லாம். இன்னும் தேனி மாவட்டத்துலேயும் மழை தான். ஆக இன்னும் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வரையப்பட்ட படத்தில் வரையப்பட்ட பாருங்கள் புரியும். இப்போது நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கிறேன், எங்கெங்கெல்லாம் மழைன்னு பாருங்கள், நல்லா புரியும். இன்னும் இன்றைக்கு இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழையெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள்லாம் நிச்சயமாக
நாளை இந்த பரப்பை விட மழைப்பொழிவு கூடும். மறுதினம் அதைவிட கூடும். 19ஆம் தேதியிலிருந்து காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு. நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி வடக்கு பகுதியெல்லாம் வெங்காய அறுவடைக்காக தேதி 19ஆம் தேதி வைத்திருக்கிறாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் 19ஆம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது. காற்றுப்பகுதிக்கும் மழை கண்டிப்பாக உண்டு. நரிக்கல்பட்டி அம்பிளிகை போன்ற பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கிறது. காற்றுப்பகுதி எல்லாமே மழை உண்டு. தாராபுரம், குடிமங்கலம், அதேபோல் குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், அப்படியே பெதப்பம்பட்டி, இன்னும் பார்த்தீங்கன்னா பொங்கலூர், அதேபோல் நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, அதேபோல் தொட்டம்பட்டி, எல்லாமே கணபதி பாளையம், வெள்ளியம்பாளையம், எல்லாமே எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கோ, துங்காவி எல்லாமே, இன்னும் பார்த்திங்கன்னா மணப்பாறை சுற்று வட்டாரம் எல்லாம் இந்த எங்கெங்கெல்லாம் இன்னும் மழை பெய்யாமல் இருக்கோ அதெல்லாம் 19ஆம் தேதியிலேருந்து மழை பெஞ்சிடும். தினசரி படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். தெற்கு காற்றுப்பகுதி கயத்தாறு மற்றும் கங்கை கொண்டான், திருநெல்வேலிக்கும் கோவில்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே, மானூர், தாழையத்தூர், சங்கர்நகர் எல்லாமே நல்ல மழை காத்திருக்கிறது. அப்படியே மணியாச்சி, கோயம்புத்தூர், அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தோட ஓட்டப்படாரம், இன்னும் அப்படியே பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி எல்லாமே மழை இருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதியிலேருந்து நல்ல மழை காத்திருக்கிறது. நாளை இதை விட பரப்பில் கூடும். நாளை ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருங்கள். கண்டிப்பாக 1:30 அறிக்கையில் இணைந்திருந்து அன்றைக்கு மழை எங்கே அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாளை காலை சந்திப்போம்.